Hello friends, welcome to Learn Today. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா primary key அப்படிங்கிறது என்னன்னா unique plus not null. அதாவது ஒரு attribute வந்து uniqueவும் அதுல இருக்கக்கூடிய value வந்து not nullவும் இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய attribute-அ represent பண்றதுக்கு பேர் தான் primary key. Key அப்படினா என்ன? Key is an attribute. Attribute means entity-ல இருக்கக்கூடிய characteristics-அ represent பண்றதுக்கு பேர் தான் attribute. இந்த key-யை நாம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படினா இப்போ ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டேபிளில் 2 or more ரோஸில் இருக்கக்கூடிய டேட்டா சேமாக இருக்குது அப்படின்னா அந்த டேட்டாவை யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த கீஸ். ப்ரைமரி கீ அப்படிங்கிறது என்னென்னா யூனிக் ப்ளஸ் நாட் நல், அதாவது யூனிக்காகவும் இருக்கணும், அதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எப்படி இருக்கணும்னா நாட் நல்லாவும் இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ப்ரைமரி கீ. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நாம கேண்டிடேட் கீ அப்படின்னா என்னன்னு பார்த்துருப்போம். இப்போ ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கேண்டிடேட் கீ அப்படிங்கிறது என்னென்னா இப்போ ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டேபிளில் இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட்ஸில் எந்தெந்த ஆட்ரிபியூட்ஸ் மூலமாகலாம் அந்த டேட்டாவை யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ண முடியுமோ அந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் கேண்டிடேட் கீ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்குன்னா அந்த இதில் ஸ்டூடெண்ட்டுங்கிற என்டிட்டிக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் கெட் பண்ணுவோம்? ஸ்டூடெண்ட்டுடைய நேம், ரோல் நம்பர், ஃபாதர் நேம், மதர் நேம், அட்ரஸ், டிபார்ட்மெண்ட், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அடுத்து ஆதார் கார்டு நம்பர். இப்படி என்ன செய்வோம்? நம்பர் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸை கெட் பண்ணுவோம். அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் என்னது? ஆட்ரிபியூட்ஸ். ஆட்ரிபியூட்ஸ் மீன்ஸ் கீஸ். இப்போது இதில் எந்தெந்த வழியிலெல்லாம் அந்த டேட்டாவை வந்து யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ண முடியுமோ அந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் கேண்டிடேட் கீ. சரி, இந்த ஸ்டூடெண்ட் டேபிளில் எதெல்லாம் கேண்டிடேட் கீயாக இருக்கும்? மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அடுத்தது ஆதார் கார்டு நம்பர், அடுத்ததான் ரோல் நம்பர். இதெல்லாம் என்னது? ஒரு பர்சனுக்கும் இன்னொரு பர்சனுக்கும் எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், யூனிக்காக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் என்ன செய்கிறோம்? இதெல்லாம் கேண்டிடேட் கீயாக எடுத்துக்கிறோம். ஓகேவா? கேண்டிடேட் கீ அப்படிங்கிறது என்னென்னா யூனிக். ப்ரைமரி கீ அப்படிங்கிறது என்னது? யூனிக் ப்ளஸ் நாட் நல். அப்போ கேண்டிடேட் கீயில் இருக்கக்கூடிய யூனிக்காக இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட்டை தான் நம்ம எடுத்துக்கணும். கேண்டிடேட் கீயில் என்னது? கேண்டிடேட் கீனா மினிமல் செட் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ். அப்போது 2 or more ஆட்ரிபியூட்ஸ் வந்து இருக்கும். ஆனால் ப்ரைமரி கீயில் என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஒரு டேபிளுக்கு ஒரே ஒரு ஆட்ரிபியூட்டை மட்டும்தான் ப்ரைமரி கீயாக எடுத்துக்க முடியும். இந்த கேண்டிடேட் கீ மாதிரி 2 or more ஆட்ரிபியூட்ஸை எடுத்துக்க முடியாது. ஓகேவா? அப்போது ப்ரைமரி அந்த கேண்டிடேட் கீயில் மோஸ்ட் அப்ராப்ரியேட்டாக எந்த கீயை யூஸ் பண்ணுறாங்களோ அந்த கீயை தான் என்ன செய்வாங்க அப்படின்னா ப்ரைமரி கீயாக எடுத்துப்பாங்க. சரி, மொபைல் நம்பரை யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால், மொபைல் நம்பர் இப்போ ஒரு காலேஜ்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டூடெண்ட் டேட்டா ஒரு காலேஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த காலேஜ்லேயே அவங்களுடைய பிரதரோ இல்லை சிஸ்டரோ படிக்கலாம். ரெண்டு பேரும் என்ன செஞ்சுருக்கலாம்? சேம் மொபைல் நம்பர் கூட கொடுத்துருக்கலாம். ப்ரைமரி கீயை பொறுத்த அளவுக்கு அந்த டேபிளில் இருக்கக்கூடிய டேட்டா ஒருத்தங்களுக்கு வந்திருக்கிற டேட்டா இன்னொருத்தங்களுக்கும் ரிப்பீட்டடாக வந்திருந்துச்சுன்னா அந்த ஆட்ரிபியூட்டை நம்மளால் என்ன செய்ய முடியாது? ப்ரைமரி கீயாக எடுத்துக்க முடியாது. ஸோ என்ன செய்ய முடியாது? மொபைல் நம்பரை ப்ரைமரி கீயாக எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி இமெயில் ஐடின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் இமெயில் ஐடி கொடுப்பாங்க, சிலர் என்ன செய்ய மாட்டாங்க, இமெயில் ஐடியை கொடுக்க மாட்டாங்க, அது மஸ்ட்னும் சொல்ல மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப அந்தது என்னது? நாட் நல். ஓகேவா? நாட் அதாவது நல் வேல்யூவாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ப்ரைமரி கீயை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கணும்? நாட் நல்லா இருக்கணும், மஸ்ட் அங்கே ஒரு வேல்யூ இருக்கணும். அப்போ இது வந்து நல் வேல்யூவாக இருக்கக்கூட சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த இமெயில் ஐடியாவும் எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி ஆதார் கார்டு நம்பர், சம்டைம் நிறைய பேத்துக்கு என்னது ஆதார் கார்டு நம்பர் இருக்கலாம், இல்லை இல்லாமல் கூட இருக்கலாம். அவங்களாலையும் கூட என்ன செய்ய முடியாது? ஆதார் கார்டு நம்பர் கொடுக்க முடியாது. அப்படி இருந்தால் இந்த ஆதார் கார்டு நம்பரையும் எடுத்துக்க முடியாது. அப்போ வேறு எதை தான் எடுத்துக்கலாம் அப்படின்னா ரோல் நம்பர். ரோல் நம்பருங்கிறது என்னது? ஒரு காலேஜில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் போடுறாங்க அப்படின்னா என்னது? இப்போ அட்மிஷன் போடுற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே என்ன செஞ்சுருப்பாங்க? இண்டிவிஜுவலாக ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு நம்பர் என்னவாக இருக்கும்? இன்னொரு பர்சனுக்கு வந்திருக்காது. அப்படிங்கிறனால அந்த ரோல் நம்பரை என்ன செஞ்சுக்கலாம்? ப்ரைமரி கீயாக எடுத்துக்கலாம். ப்ரைமரி கீ அப்படிங்கிறதோடைய மெயின் பர்பஸ் என்னது? ஒரு பர்சனுக்கு இருக்கிற டேட்டா இன்னொரு பர்சனுக்கு வந்திருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட்டை தான் நம்ம என்ன செஞ்சுக்க முடியும்? ப்ரைமரி கீயாக எடுத்துக்க முடியும். அப்போ இதில் எதை தான் ப்ரைமரி கீயாக எடுத்துக்க முடியும்? இந்த ரோல் நம்பர் தான் ப்ரைமரி கீயாக எடுத்துக்க முடியும். ரோல் நம்பர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மோஸ்ட் அப்ராப்ரியேட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஆட்ரிபியூட். சரியா? கேண்டிடேட் கீயில் மோஸ்ட் அப்ராப்ரியேட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஆட்ரிபியூட் தான் இந்த ரோல் நம்பர். அந்த ரோல் நம்பரை தான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரைமரி கீ. ஓகேவா? அதே டைமில் இதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எப்படியா இருக்கும் அப்படின்னா நல் வேல்யூஸாக இருக்க சான்சஸ் இல்லை. எப்படியும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு வேல்யூ மஸ்ட் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிற வேல்யூ இன்னொருத்தங்களுக்கு இருக்க சான்சஸ் இல்லை. ஓகேவா? இதுதான் ப்ரைமரி கீ. ப்ரைமரி கீ அப்படிங்கிறது என்னென்னா யூனிக் ப்ளஸ் நாட் நல், அதாவது யூனிக்காகவும் இருக்கணும், அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா நாட் நல்லாவும் இருக்கணும், மஸ்ட்டு அதில் ஒரு வேல்யூ இருக்கணும்.
அதே மாதிரி ப்ரைமரி கீயை பொறுத்தளவுக்கு ஒரு கீ, ஒரு டேபிளுக்கு ஒரு கீ தான் இருக்க முடியும். டூ ஆர் மோர் ஆட்ரிபியூட்ஸ் வந்து கீயாக இருக்க முடியாது. மோஸ்ட் அப்ராப்ரியேட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆட்ரிபியூட்டை தான் கீயாக எடுத்துக்கோம். ஓகேவா? இதுக்கு பேர் தான் ப்ரைமரி கீ. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங்.